தஞ்சை மாவட்டத்தில் சுட்டெரித்து வரும் வெயிலால் வயல்களில் தண்ணீர் வற்றி அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த மழையினால் 2 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் அறுவடை பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். நெல்லின் ஈரப்பதம் அதிகமானதால் கொள்முதல் செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து அதிக அளவு ஈரப்பதம் உள்ள நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் MU ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். இதையடுத்து மத்திய அரசின் குழுவும் டெல்டா பகுதிகளில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தது. இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் விழுதியூர், உடையார்கோவில், சாலியமங்கலம், புத்தூர், களஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் வயல்களில் தேங்கியிருந்த தண்ணீர் முற்றிலும் வற்றியதை அடுத்து அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்கள் தற்போது வெயிலால் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மழையிலெல்லாம் பாதிச்சிருச்சு, திரும்ப இப்போ அறுவடை ஆகி இப்போ காய போட்டு கொள்ளுமதல் டிஎன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி காய போட்டு கொண்டு போகிறோம். மிகப்பெரிய அளவில் மகசூல் இழப்பு ஏற்பட்டு நாங்கள் கடன் வாங்கி செலவு பண்ண காசு கூட எங்களுக்கு கிடைக்காத நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. வெயில் அடிக்கிறதுனால இப்போ நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கோம். வெயில் அடிக்கிறதுனால அறுவடை பணி என்பது நடைபெற்றிருக்கு. மழையால் நெற்கதிர்கள் சாய்ந்து மகசூல் குறைந்து விட்டதாக தெரிவித்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.